அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் இதயத்தை தொடுவது எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வழக்கமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கதை தான். இருந்தாலுமே கூட அது இன்றைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சுத்தியலும் சாவியும் பேசிக்கிறது மாதிரியான ஒரு கதைங்க. சுத்தியல் சாவிகிட்ட பேசுது, நீ பூட்டை தொடக்கிறதுக்கு எளிமையாக பயன்படுற, ஆனால் நான் வந்து பூட்டோட தலையில் அடிக்கிறேன், அப்படி இருந்தாலும் என்னால் சாதாரணமாக தொடக்க முடியலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சுத்தியல் கேட்குதுங்க. அதுக்கு அந்த சாவி பதில் சொல்லுது, நீ தலையில் அடிக்கிறதுனால உனக்கு சிரமமாக இருக்குது, அதே சமயம் நான் வந்து பூட்டோட இதயத்தை தொடுறேன், அதனால தான் என்னால் எளிமையாக திறக்க முடியுதுன்னு சொல்லிச்சாமாங்க. இதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை. நம்ம எதையுமே அதிகாரத்தால் அடக்குமுறையால் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அப்படி எதையுமே சாதிக்க முடியாதுங்க. நாம் சாவி மாதிரி இருந்தோம், அடுத்தவங்களுடைய இதயத்தை தொடுவது போல் நாம் பேசணும் பழகணும் அப்படின்னா எல்லாமே சாத்தியங்க. நாம் கடினமானவங்களாக இருந்தால் எப்படிப்பட்டவங்களையும் நம்மளால் மாற்ற முடியாது. அப்படி ஒரு வேளை மாற்றினாலும் அது நீண்ட காலம் பயன் தரக்கூடியதாக நிச்சயமாக இருக்காது. இந்த உலகத்திலேயே அன்பு ஒன்று தாங்க என்றைக்குமே அழிக்க முடியாத சக்தி. அதுக்கு இதயத்தை தொடுவது போல் நாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகுங்க, அன்பாக பேசுங்க. இதுவே வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைகிறதுக்கு சுலபமான ஒரு வழிங்க. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.